ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அரசு கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அடை தோசை. நம்ம பார்க்க போகிறோங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்த்துக்கலாம். நான் வந்து இந்த டம்ளரில் எடுத்திருக்கேங்க. எல்லா பருப்பும் அரிசியுமே நான் வந்து இந்த டம்ளர் தான் அளந்திருக்கேன். இதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி, அரை டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு, கால் டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு, காரத்துக்கு பார்த்தீங்கன்னா 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன், அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் அரை டீஸ்பூன் அளவுக்கும் சீரகமும் எடுத்திருக்காங்க. பவுலில் நம்ம எடுத்து வச்சுருந்தா அத்தனையும் சேர்த்துக்கலாங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி, அரை டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு, கால் டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு, காரத்துக்கு நம்ம எடுத்து வச்சுருந்தா 5 வரமிளகாய், அரை டீஸ்பூன் சோம்பும் அரை டீஸ்பூன் சீரகமும். இது அத்தனையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கோங்க. ஊறட்டும், 2 மணி நேரம் கழித்து நம்ம மாவரைச்சிக்கலாம். 2 மணி நேரமாக நல்லா ஊறிடுச்சுங்க. பாருங்கள், பருப்பு அரிசி எல்லாமே நம்ம இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கிறேங்க. மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் பேட்ச் பேட்சாக அரைச்சிக்கோங்க. இது வந்து நல்லா வலுவலுப்பாக அரைக்காமல் லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு நல்லா அரைப்பட்டுருச்சு பாருங்க. ஓரளவுக்கு குறை குறைப்பா இருக்கு பாருங்க. இது நம்ம கையில் எடுத்தா லைட்டா நர நரன்னு இருக்கும், சரியான பக்குவத்துல இருக்குங்க. நம்ம இதை எடுத்துக்கலாம். மாவு ஒரு பவுல்ல எடுத்துட்டாங்க. அரைச்ச மாவுல தேவையான அளவு உப்பு சேர்ந்து கலந்துக்கலாங்க. உப்பு நம்ம ஆட்டுறப்ப கலந்தாலும் பரவாயில்ல, இந்த போல ஆட்டி முடிச்சுட்டு கலந்தாலும் பரவாயில்லதாங்க. இப்போ ஒரு வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சமா நறுக்கி வச்ச கருவேப்பிலை சேர்த்துக்கிறோங்க. இதுல நம்ம கேரட் துருவி சேர்த்துக்கலாம், கடுகுலுந்து கடலை பருப்பு தாளிச்சு கூட சேர்த்துக்கலாங்க. இது ரொம்ப சிம்பிள். இது சேர்க்காட்டியுமே நம்மளுக்கு டேஸ்டா தான் இருக்கும். எல்லாத்தையும் கலந்தாச்சு, அடுத்து நம்ம தோசை அடை தோசையை வாத்துக்கலாம். கல்லு நல்லா சூடா இருக்குங்க. கல்லு நல்லா சூடாயிடுச்சு. ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்து எந்த அளவுக்கு விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம விரிச்சுக்கலாங்க. சுத்தில எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் வந்து ஸ்லோல வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் வெந்துருச்சுங்க, திருப்பி போட்டுக்கலாம். ஸோ நல்லா வெந்துருச்சுங்க, சூப்பரா இருந்துச்சு. நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான பருப்பு அடி தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, மறக்காம நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து இணைந்திருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாரிசு கிச்சன். ஹாப்பி குக்கிங் ஃப்ரெண்ட்ஸ்.